அண்ணாமலை ஒரு செல்லாக்காசு என்றும், அவருக்கு சமூக நீதி பற்றி என்ன தெரியும் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடியில் கலைஞரின் 99வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அமைச்சர் பொன்முடி, போலீஸ் வேடம் போட்டுக் கொண்டிருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது அரசியலுக்கு வந்து ஏதேதோ பேசுவதாக தெரிவித்தார். அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. செல்லாத காசை போய் எதுக்கு நம்ம சுண்டி போட்டு பார்க்கணும்? தேவையே இல்லை. அதை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்னத்த பேசி இன்னத்த தெரிஞ்சு அவர்லாம் ஒரு ஏதோ டிஎஸ்பியாக இருந்து போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தவர், அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வந்து என்னென்னமா பண்ணணும்னு பண்ணுறாரு. அவருக்கு என்ன சமூக நீதியை பற்றி தெரியும், மதக் கொள்கைகளை பற்றி தெரியும், ஒவ்வொரு அளவும் தெரியாது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதியை டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை பிரதமர் மோடி ஏற்றி வைக்க உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கீழாத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் நாளை ஏற்றி வைக்க உள்ள ஒலிம்பியாட் ஜோதி இந்தியாவில் உள்ள 75 நகரங்களுக்கு சென்று ஜூலை 28ஆம் தேதி சென்னை வந்தடையும் என்றும், அது முதலமைச்சர் ஸ்டாலின் கைகளில் ஒப்படைக்க போட்டி தொடங்கி வைக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவா பாஜகவா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பாமக என கூறிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பின்னர் சுதாரித்துக் கொண்டு தேமுதிக என பதிலளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த இரும்பேடு பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தடுமாறி பின்னர் சுதாரித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் எதிர்க்கட்சிகள் ஒத்த கருத்தோடு செயல்படும் சூழல் உருவாகும் என முதலமைச்சர் தன்னிடம் தெரிவித்ததாக சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல்வேறு மக்கள் பிரச்சினையை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல மனு அளித்ததாக தெரிவித்தார். ஆனால் காவல் துறை நிலையங்களில் படுகொலை நடக்கிற போது கடந்த ஆட்சி அதை மூடி மறைக்கிறதுக்கு, அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க அக்கறை காட்டலை. எனவே அன்றைக்கு மிக தீவிரமாக போராட வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது. இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கிற அரசு இப்படி காவல் நிலையங்கள் மரணங்கள் நடந்தால் உடனடியாக அதன் மீது வழக்கு பதிவு செய்வது, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுவது, கூறாய்வு அறிக்கை வந்த பிறகு அதில் ஆய்வு அறிக்கை அடிப்படையில் தேவையானால் கொலை வழக்கு உட்பட பதிவு செய்து நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். ஆருத்ரா கோல் நிறுவன இயக்குநரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அமைந்த கரையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஆருத்ரா கோல் நிறுவனம் தமிழகம் முழுவதும் 13 இடங்களில் கிளையை தொடங்கியுள்ளது. மேலும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மாதந்தோறும் 10 முதல் 30% வரை வட்டி தருவதாக கூறி 1,678 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே வசூலித்த பணத்தை கொடுக்காமல் மோசடி செய்ததாக முதலீட்டாளர்கள் அளித்த புகாரில் நிறுவனத்தின் இயக்குநர்கள் 14 பேர் மீதும் ஆருத்ரா என்ற பெயரில் செயல்பட்ட 5 நிறுவனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இயக்குநர்களில் ஒருவரான காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஹரிஸ் என்பவர் முன்ஜாமீன் கோரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி காவல்துறையின் தரப்பில் ஆட்சேபம் தெரிவித்ததால் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பண மோசடி விவகாரம் தொடர்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் உள்ள ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 30,000 வழங்கப்படும் என கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்த ஆருத்ரா நிதி நிறுவன கிளைகளில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டு பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள், கார்கள், லேப்டாப், செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக நெமிலியில் செயல்பட்டு வரும் ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். சுமார் 3 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் ஒரு சில ஆவணங்கள் மட்டுமே கைப்பற்றதாக கூறப்படுகிறது. பெண் எஸ்பிக்கு முன்னாள் சிறப்பு டிஜிபி பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில்
அரசு தரப்பு சாட்சிகள் இருவர் விசாரணைக்கு ஆஜராகினர். பெண் எஸ்பிக்கு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ்தாஸ் பாலியல் தொந்தரவு அளித்தது தொடர்பான வழக்கு விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி புஷ்பராணி முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பு சாட்சிகள் மூவரை விசாரணைக்கு ஆஜர்படுத்துமாறு சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அரசு தரப்பு சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கும் தற்போதைய சென்னை மதுவிலக்கு பிரிவு எஸ்பி மகேஸ்வரன் மற்றும் தற்போதைய முசிறி காவல் ஆய்வாளர் பித்தன்குமார் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகினர். மற்றொரு அரசு தரப்பு சாட்சியான ஐஜி ரூபேஷ்குமார் சாட்சியமளிக்க ஆஜராகவில்லை. சென்னை கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். குற்ற வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட ராஜசேகர் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மர்மமான முறையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக கொடுங்கையூர் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் உட்பட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து கொடுங்கையூர் காவல் நிலையம் ராஜசேகர் விசாரிக்கப்பட்ட கொடுங்கையூர் பழைய காவல் நிலையம் மற்றும் விசாரணை கைதி அழைத்து செல்லப்பட்ட தனியார் மருத்துவமனை உட்பட பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். அமெரிக்க ராணுவம் கைப்பற்றிய பணத்தில் பங்கு தருவதாக கூறி தேனி ஹோட்டல் ஊழியரிடம் 36 லட்சம் ரூபாய் நூதன மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். பெரியகுளத்தை அடுத்த லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவருக்கு எமிலி ஜோன்ஸ் என்கிற பெண் வாட்ஸ்அப் பெண்ணிற்கு தொடர்பு கொண்டு தான் அமெரிக்க ராணுவத்தில் செவிலியராக பணியாற்றி வருவதாகவும் சிரியா மீது நடத்திய மீட்பு பணியின் போது ராணுவம் கைப்பற்றிய பணத்தில் இருந்து தனக்கு இந்திய மதிப்பில் 15 கோடியே 50 லட்சம் ரூபாய் கிடைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் அந்த பணத்தை தன்னால் வைத்துக் கொள்ள முடியாது என்றும் அதனை நீங்கள் வைத்துக் கொண்டால் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் உனக்கு தருவதாகவும் கூறியிருக்கிறார். இதனை நம்பிய முருகானந்தத்திடம் எமிலி ஜோன்ஸ் அனுப்பிய பார்சலுக்கு தடையில்லா சான்று உள்ளிட்டவை வாங்கி பணம் வேண்டும் என கூறி 36 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் வாங்கியுள்ளனர். இதற்கிடையே சந்தேகமடைந்த முருகானந்தம் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து தேனி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். Daily headlines, top special stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.